ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக, எம்மியான மைசூர் மசால் தோசை செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு பேன் சூடானே 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பொன்னீரம் ஆற வரைக்கும். இப்போ பாருங்கள், பொன்னீரமாக ஆகிடுச்சு. நான் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், சீரகம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை மசித்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சு பேன் சூடானே 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, கண்ணாடி பதமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பேஸ்டில் ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கிரேவி பேஸ்டில் ரெடி ஆகிடுச்சு. 1 குடமளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு பச்சை வாசனை வர வரைக்கும் வதக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மாஷரில் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தவா வச்சு தவா சூடானே தோசை மாவு சேர்த்துக்கிறோம்.
சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 செகண்ட் குக் ஆனோடனே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரோடையும் சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீமோஸ் லைஃப் ஸ்டைல்.